இந்த வீடியோவை வழங்குவோர் டாஸ்லர் எட்டனா ரியல் காஸ்மெட்டிக் ஃபார் ரியல் பீப்புள். பார்வதி, தம்பி வருவாமா? நிச்சயமா வருவா. யார் மேல கைவோம்? ஆல் தி டைம் நான் எப்பவுமே ஷார்ட்ஸ் அண்ட் டி-ஷர்ட் போட்டு கவ்பாய். ஆமா, டாம் பாய். ஆ, டாம் பாய், டாம் பாய். சார் Sometimes, not all the time, I feel like doing that to my brother. யாரையாச்சு பலார்னு அடிக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர். தம்பி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். Had a physical fight? Yes, with my தம்பி. பாவம் உங்க தம்பி. A huge Nayan ma'am fan, whatever she wears, oh my god. நான் வந்து ஒரு பெண்ணா மாறிட்டேன், நிக்கியை பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொன்னால் நான் லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிட்டேன். ரொம்ப அசிங்கமாக இருக்கு. சேட்டா, நீ சேட்டா பயங்கர இஷ்டம். சேட்டாவா? சேட்டா நான் அண்ணன் தண்டா. அந்த சேட்டா இங்கே பரவாயில்ல சேட்டா, அங்கே நீங்கள் சொல்லாதீங்க. தெரியும். It will be good. எங்க டெஃபினட்டா நல்லா தான் வரும். அது யார் கூட நடிச்சிருக்கீங்க? நம்ம சிவானா, நம்ம வீட்டு பிள்ளை இல்ல அது. சூப்பர். எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்க கூட சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு வந்து பெரிய ஃபேன். நான் ஆக்சுவலா ஒரு பெரிய ஃபேன். அவர் ஆக்சுவலா நான் அதை சொன்னப்போ அவர் நம்பல. நான் சும்மா சொல்றேன்னு அவர் ஹீ தாட். பட் yeah, I've always been a good fan. இந்த படத்துல மோஸ்டா நம்ம காம்பினேஷன் சீன்ஸே வந்து எஸ்கேயோட ஜென்ரல் எல்லாருக்கும் பிடிக்கிற அந்த காமெடி, அந்த காமிக் டைமிங், அந்த சாம்ல தான் இருக்கும். ஸோ அதை நான் ஆக்சுவலாக பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் நான் ஆக்சுவலாக இந்த படத்தில் வேலை செஞ்ச அவர் கூட வேலை செஞ்சது கம்மி. ஏன்னா நான் சிரிச்சதும் கற்றுக்கிட்டதும் தான் அதிகம். அதிகம். ஸோ சூப்பர். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே சிவா நான் பார்க்கும்போது டெஃபினட்டாக இருக்கும்ல ஒரு ஃபேன் போல தாண்டி நம்ம வந்து ஒரு எப்படி இருக்க போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு ஒரு நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம சிவானாவை வந்து ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது எப்படி இருந்தது? அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டார் அவர். அது ஐ மீன் அவர் அவரோட ஃப்ரெண்ட்லினஸ்னால அவர் பிரேக் பண்ணிட்டார். இல்லைன்னா நான் ஐ மீன் நான் ஃபர்ஸ்ட் பார்த்து அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டா ஸ்வீட்டா மட்டும் இல்ல அவர் யூனோ பெஸ்ட் ஐஸ் பிரேக்கர் வந்து லாஃப்டர் தான். அண்ட் அவர் கான்ஸ்டன்ட் மூடே ஒரு காமெடி இந்த மாதிரி ஒரு ஜாலி மூட்ல தான் ஆல்வேஸ் இருப்பாரு. ஸோ அந்த நாம் எல்லாரும் ஷார்ட் முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்றப்போ கூட அவர் அப்படி தான் இருந்தார். அண்ட் ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஐ லாஃப்ட் அண்ட் இட் வாஸ் ஃபைன். இது எதுக்காக கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு கலாய்ப்பார், வச்சு செய்வார். அது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஆனா வந்து அவரோட கவுண்டர் அட்டாக்ஸ் இப்ப கொஞ்சம் ரொம்ப சைலண்டா இருக்காரு. ஆனா வந்து அவரோட கவுண்டர்ஸ் அவர் வந்து கலாய்க்கிறதுலாம் டெஃபினட்டா தெரிஞ்சிடும். இப்ப ரீசெண்டா வர பிஎன்எஸ் கோல்டு மெடல் என்கிட்ட வந்து சொன்னாரு, இன்னும் ரொம்ப நீ ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னாரு. இன்ஸ்டன்ஸ் சொல்ல மாட்டேன், நீங்க வேணா அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா அவர் கண்டிப்பா கலாய்ப்பாரு. எந்த படத்துல இருந்து ஒரு ஃபேன் கேர்லா மாறுனீங்க? குட் க்வெஸ்சன். பட் ஐ திங்க் ஐ அந்த ஃபேனம் ஸ்லோவா வித் எவ்ரி ஃபிலிம் சார்ட் ஆஃப் ஸ்டார்ட் க்ரோயிங். ஏன்னா அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஐ டோன்ட் நோ ஐ இட் ஃபீல்ஸ் ஜென்யூன், இட் ஃபீல்ஸ் இம்ப்ராம்ப்டு. அது ரிஹர்ஸ் பண்ணி வந்த மாதிரி இல்லை, அது வந்து இட் வில் சடன்லி கம். ஆமாம். ஸோ அது தெரியுது, ஸ்க்ரீன்லேயே தெரியுது இது வந்து பிளான் பண்ணதில்லை, அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னால வந்திருக்குன்னு. ஸோ அந்த இதில் தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ரேபிட் ஃபயர் விளையாட போகிறோம். ஆர் யூ ரெடி? எஸ். ஓகே. நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற தமிழ் வார்த்தை? போடா. போடையோ? நோ, தட்ஸ் ஆக்சுவலி மல்லு. நோ, வெரி மல்லு. போடா. டா. இஸ் டா? போ விட்டுட்டீங்க, டா எடுத்துட்டீங்களா? வேண்டாம்க்கா, வேண்டாம்ண்ணா.
பரவாயில்ல. எந்த செலிபிரிட்டி தமிழ் செலிபிரிட்டியோட சைல்ட்ஹுட் டைம்ஸ்ல விசிட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ரஜினி சார். அப்படியா? சூப்பர். ஐ திங்க் இட் வில் பீ ரியலி கூல். ஹிஸ் லைஃப் இட்செல்ஃப் இஸ் பிரிட்டி கூல். பெஸ்ட் ட்ரெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இன் தமிழ். I'm a huge Nayan ma'am fan, whatever she wears. Oh my god. Actress. Bajis laanga. Yeah. Best dressed in the South or in Tamil? In Tamil industry. Actually, all of them have a good sense of style. So I'm not able to say one person. You know, everyone has a style. Actually. Okay. And the style is a very simple style. No one's extravagant or no one dresses. Your nickname? Ammu. Ammu? Very uncommon Malayali girl nickname that is. Ah, Ammu Kutti and the Maria. Okay. VTV or Prem? Prem. Sivakarthikeyan or Nivin Paul? I believe in living in the moment, so I will say Shiva. Three must thing in your wallet. காசு இருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? காசு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. காசு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என் ஐடி கார்டு இருக்கும். ID card? Amma. Yeah. What ID? Your Aadhar? Aadhar card. Aadhar card. Okay. I usually have foreign currency. You know, I travel and அங்க இருந்து ஒரு நோட் எப்பவுமே நான் மெமரிக்காக நான் உள்ள வச்சிருப்பேன். If you want to encounter someone in your life, யார என்கவுண்டர்? அந்த லெவலுக்கு ஹேட் இன்னும் வரல. இது என்கவுண்டர் நீங்க போய் பண்ண மாட்டீங்க. இட்ஸ் இமேஜினரி க்வெஸ்சன். இமேஜினரி க்வெஸ்சன். Sometimes, not all the time, I feel like doing that to my brother. But, brother, but out of love. Out of love, you are going to encounter and you are going to die. Yeah, I am going to do it. Good love sister. Passion is not a killing. You know that, no? Love is not a brother-sister love. If you want to steal, one vision is that Shiva and I can steal Shivana. என்ன ஸ்டீல் பண்ணுவோம்? அவரோட காமிக் ரிதம், டைமிங், டைமிங், அவரோட சென்ஸ் ஆஃப் பட் வந்து இட்ஸ் பிரில்லியன்ட். அதுதான். என்ன எப்படி சொல்லணும், எங்கே சொல்லணும், எந்த டைமிங்கில் சொல்லணும்னு அவர் சூப்பராக அவர் இது பண்ணுவார். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆம்பளையாக மாறிட்டீங்க நெக்ஸ்ட் டே, ஓகேங்களா? ஸோ நீங்கள் கல்யாணியை பார்க்குறீங்க, என்ன விஷயம் பேசிப்பீங்க? Such a weird question this is. Definitely. What to ask? I don't know. I know everything about me. What will I ask? இப்போ என்ன கேளுங்களே. என்ன பண்ணுவேன் நான் வந்து ஒரு பெண்ணா மாறிட்டேன், நிக்கியை பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொன்னால் நான் லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிட்டேன். ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அந்த மாதிரி எனக்கு லைக் ஒரு ஆன்சரே வராதுன்னு நினைக்கிறேன். சரி, வாட் ஃபஸ்ட் திங் யூ டூ? கல்யாணம் மீட் பண்ணல, ஒரு ஆம்பளையாக மாறிட்டீங்க, என்ன ஒரு விஷயம் பண்ணுவீங்க? பைக்கில் மேபி ஐ வில் கோ ரைட். ஆமாம். ஸோ பைக்கில் ஒரு ரைடு, ஒன் ஆஃப் தோஸ் ஸ்கூல் பைக் ரைட்ஸ், அது ஹாலி எடுத்து அந்த மாதிரி. ஏன்னா அப்பா இப்போ அலோவ் பண்ண மாட்டார். ஸோ மேபி இஃப் ஐ வாஸ் அ கை ஹி வுட் லெட் மீ. சூப்பர். ஃபேவரட் ரீசன் தமிழ் மூவி? நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வை. ஓகே. ஒரு பிக்கெஸ்ட் அடிக்ஷன், இதை வந்து சேஞ்ச் பண்ணணும், இந்த ஹேபிட்டை நான் சேஞ்ச் பண்ணணுன்னு இருக்கேன் அப்படின்னு? சுகர் கிரேவிங். அப்படியாங்க? ஆமாம், எனக்கு சுகர்னா ரொம்ப பிடிக்கும், சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் தண்ணியில் சுகர் போட்டாலும் நான் சாப்பிடுவேன் அந்த அந்த மாதிரி. அப்படியா? இது ரொம்ப விசித்திரமாக இருக்கு. தி ஒன் ஃபிலிம் யூ ஹவ் வாட்ச்ட் மோர் தேன் ஃபைவ் டைம்ஸ்? அப்பாவோட படம் தேமா அவன் கொம்பத்து. யாரையாச்சும் பலார்னு அடிக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர். நிறைய பேர். தம்பி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். பாவம் உங்கள் தம்பி. எனக்கே உங்கள் தம்பியை மீட் பண்ணுவாங்க. தம்பி பேர் என்ன? தம்பி பேர் சித்தார்த். உங்களுக்கு வந்து எந்த சூப்பர் ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? We don't have too many Indian cinema la, we don't have too many to fall back on. அதனால இந்த ஒன் இன்ஸ்டன்ஸ்ல நான் ஹாலிவுட்ல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்துறேன். ஏனா டெஃபினட்டா உங்களுக்கு இருக்கும்ல சா, இவங்களோட லைஃப்ல இந்த சூப்பர் ஹீரோ மாதிரி போயிட்டு அவங்க லைஃப்ல என்ன நடக்குதோ அது போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படினு டெஃபினட்டா நாம யோசிச்சு இருப்போம்ல. அந்த மாதிரி என்ன சூப்பர் ஹீரோ? I'm a big Superman fan. Superman? ஆமா. நான் சக்திமான் ஃபேனுங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சக்திமான் இதே மாதிரி தான் பண்ணேன். இவர் வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த பையன் ஸ்கூல் பில்டிங்கில் இருந்து கீழே குடிச்சான், நான் ஸ்டெப்பில் இருந்து கீழே குடிச்சேன். சக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி கீழே. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக படம் கனெக்ட் ஆகும். அப்படியா? சூப்பர். அப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? சரி, என்னவே அவர் விளையாடுதான். ஓகே, என்னது? ஸோ திஸ் இஸ்
இது என்ன செக்மெண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டான க்வெஸ்சன்ஸ் தானே கேப்பீங்க என் அப்பா அம்மா பாக்குறாங்க. ஆம் ரொம்ப ஈஸிங்க. இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னா யூ ஹவ் டு ஷோ ஹேவ் ஓகே அப்படி இல்லைன்னா நெவர் ஹாவ் யூ எவர் ட்ரெஸ்ட் ஆஸ் தி ஆப்போசிட் செக்ஸ் லைக் அ கை ஆ லைக் அ கை ஆல் தி டைம் நான் எப்பவுமே ஜீன்ஸ் ஐ மீன் லைக் ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டு கவ்பாய் ஆமா டாம்பாய் ஆ டாம்பாய் டாம்பாய் சார் நான் ஜெனரலாவே ஒரு டாம்பாய் சோ இட்ஸ் ஆல் தி டைம் ஹேவ் யூ எவர் ஸ்டாக்ட் யுவர் க்ரஷ் நெவர் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி க்ரஷஸ் எஸ் ஹேவ் யூ எவர் பிராங்க் சம்வன் ஃப்ரம் ஹீரோ டீம் தே ஆர் பிராங்க் மீ அப்படியே ஐ ஹேவன்ட் பிராங்க்ட் எனிவன் இல்ல பிராங்க் பண்ணிருக்கங்களா பிராங்கா இல்ல பட் நிறைய லைக் ஐ மீன் புல் பண்ணிருக்கேன் ஆமா Never have I ever faked a laugh for someone's joke. Fake a... Always. Always, huh? அப்போ நீங்க யோசிப்பீங்களா ஐயோ நம்ம ஏதாச்சும் ஒக்கி அடிச்சிட்டோமா அதுக்கு சிரிச்சிங்களா இல்ல இல்ல இப்ப இல்ல இல்ல ஓகே ஹேவ் யூ எவர் ஃபாலன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் லவ் லவ் நோ நெவர் எம்பாரசிங் திங் பப்ளிக் கிட்ட இருந்து ஏதாச்சும் நடந்திருக்கா நாட் எட் நெவர் நோ நாட் எட் ஓகே ஃபேக் ப்ரொஃபைல் இது கிரியேட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்களா நெவர் ஹேட்டட் அ கோஸ்ட் நிறைய பேர் ஏம் ப்ரொஃபைல வச்சு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்கல நான் ஃபேக் ப்ரொஃபைல் நம்ம கூட அந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ண மாட்டோம் ஆனா நம்ம ப்ரொஃபைல் வச்சு நிறைய பேர் நிறைய நடந்துரு ஓகே ஹேட்டட் அ கோஸ்ட் நெவர் ஓகே இந்த ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படினு வந்து வேண்டா விருப்பா பண்ணிருக்கீங்களா ப்ரமோஷன்ஸ் இந்த இன்டர்வியூல ஐயோ ச்சா 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 நெவர் ஹேவ் ஐ எவர் ஸ்லாப்ட் எனிவன் ஷார்ட்ஸ்ல நிறைய ஷூட்ல ஐ மீன் ஷார்ட் சீன்ல நிறைய ஸ்லாப்ட்ல பண்ணி ரியலாவே அடிச்சிருக்கீங்களா பட் அவுட் சைடு சீன் ஐ மீன் அவுட் சைடு ஃபிலிம்ஸ்ல நான் பண்ணது இல்ல ஓகே ப்ரோபோஸ்ட் எ கை நெவர் ஓகே ஹேட் எ ஃபிசிக்கல் ஃபைட் எஸ் வித் மை தம்பி தம்பி பா Wow! He pulled it and scratched everything. Huh? But I love him. I love him. எல்லா சொல்லுங்க இதே மாதிரி எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் இதா வேலை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தம்பி அப்படின்னு வந்து கேட்டீங்க அண்ணா அப்படின்னு சொல்றது Never have I ever checked partner's phone without his or her knowledge. பார்ட்னர் இருந்தா தானே செக் பண்றது அதுதான் நல்ல வேலை உஷாரா இருக்கீங்க நெவர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா ஓகே ரீசன்ட் டைம்ல எப்பயாச்சும் அழுதிருக்கீங்களா Many films when I watch, I cry. ஓ படம் பார்த்தா ஓ இல்லை ஈவன் ஜென்ரலாகவே நான் ஆக்சுவலாக ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் ஸோ சம்படி கிரிட்டிசைஸ் மீ உடனே நான் பார்த்தாலே அம்மா அப்பா சேஸ் இஃப் தே லுக் இட் மீ தே டிசப்பாயிண்டட்னா உடனே தேர்ஸ் இருக்கா ஹாவ் யூ எவர் ஸ்கோல்டட் ரோபோ அண்ணா ஆர் எஸ்கே இன் அ ஃபன்னி டோன் ஐ ஹேவன்ட் ரோபோ அண்ணா ஹேஸ் ஸ்கோல்டட் மீ என்ன பண்ணுறது ஏன்னா அவன் ஒரு ஷார்ட்டில் நான் பைக் ஓட்டிட்டு வரேன் எனக்கு பைக் ஓட்ட தெரியாது நான் இது கேட்கணுன்றேன் வரேன் அண்ட் அவர் வந்து நீ ஏன் கற்றுக்கல அப்படி வந்து அந்த வீடியோ ஆக்சுவலாக யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு வீடியோ அந்த மாதிரி இருக்கு ஆமாம் இது நான் கேட்கணுன்னு இருந்தேங்க என்னங்க ஸ்கூட்டி ஓட்ட தெரியாம ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க அதோட ஆக்சுவல் ஸ்டோரி என்னது பேசிக்காக ஐ மீன் பெரிய பெருசாக ஒரு ஸ்டோரி இல்லை என் அப்பா வந்து ஐ மீன் ஹீ வாஸ் நாட் ஓகே வித் அவர் வந்து ஓகே சைக்கிள் ஓட்டினா ஓகே ஆட்டோ ஓகே பஸ் ஓகே கார் கூட ஓகே ஐ மீன் கார் ஆப்வியஸ்லி ஓகே பட் பைக்கில் போகிறது வந்து ஐ மீன் ரைடிங் அண்ட் யாரோட ஐ மீன் கோயிங் பிஹைண்ட் ஆன் சம் ஒன் இட்ஸ் ஹீ வாசன்ட் ஓகே வித் இட் ஐ திங்க் சம் சைல்ட்ஹுட் மெமரி ஆஃப் ஹிஸ் ஏதோ ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல பட் அவர் வந்து என்னையும் ஐ ஈவன் மை பிரதர் ஹீ டஸ் நட் லவ் ஸோ கற்றுக்கல பேசிக்காக பிகாஸ் ஆஃப் திஸ் நான் கற்றுக்கல And 2 days before shoot vandu avanga okay you have to ride scooter nu sonanga na okay and 2 days la vandu it's very hard for someone to learn so basically settle na it was big mess basically I almost rammed into somebody worst part is shoot ku scooter odikinona scene ku shot vandu கேமரா முன்னாடி இருக்கும் நம்ம பின்னாடி இருக்கும் அண்ட் கேமராவும் ட்ராவல் ஆகும் நம்மளும் ட்ராவல் ஆகணும் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்லைட்டாக மாறிடுச்சுன்னா ஃபோக்கஸ் போயிடும் அதுக்கு மேலே நம்ம நடிக்கணும் இந்த இங்கே பார்த்து ரியாக்ஷன் பண்ணணும் அங்கே பார்த்து ரியாக்ஷன் பண்ணும் இங்கே பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியாது ஐயோ மை காட் ஐ சஃபர்ட் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் மீன்ஸ்லாம் வச்சு ஷார்ட் எடுக்க ட்ரை பண்ணாங்க அதுவும் எக்ஸ்ட்ரா அதோட எக்ஸ்ட்ரா வெயிட்னால அதுவும் வரல
பட் சம்ஹவ் மேனேஜ் பண்ணோம். ஓகே, எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க? இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தது ஆக்சுவலாக மித்ரன் சார் வந்து ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரெஷ் ஃபேஸ் பேசிக்காக. பட் இந்த ரோல் வந்து ஒரு மெச்சோர்டான கேரக்டரோட ரோல். அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்னை பார்த்து ஹெலோவில் தான், அதில் நான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கேன். ஸோ அவர் வந்து இல்லை, இந்த சின்ன பொண்ணு வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு மெச்சோர்டான ரோல் கேரி பண்ண முடியும்னு அவர் டவுட்டில் இருந்தார். ஒன் டே சடனாக நான் இன்ஸ்டாகிராமில் என் ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தார். அண்ட் நான் அந்த ஃபோட்டோ வந்து ஓகே, நான் ரொம்ப நாள் ஆச்சு ஏதாவது ஏதோ அப்லோட் பண்ணின்னு நான் அப்லோட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ பார்த்து உடனே ஓகே ஃபிக்ஸ்னு போட்டு ஒரு ஃபோட்டோ. இன்னும் நான் ஐ கால் மை ஃப்ரெண்ட் அப்டே, உன்னால தான் தான் அந்த இந்த ஃபில்மே எனக்கு கிடைச்சது, ஸோ தேங்க்ஸ் லாட் நல்லா நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, சிவானா அண்ட் ரோபோ சங்கர்னா, ஸோ இவங்களோட காம்பினேஷன் சொல்லவே தேவை நம்மளால. ஸோ செட்டு வந்து எப்படி இருந்ததோ அது வேற மாதிரி ஆயிடும். ஆமாம், ஓகேங்களா, எல்லாரையும் போட்டு கலாய்க்கிறது. ஸோ உங்களோட ஷார்ட் எல்லாம் வரும்போது எப்படி இருந்தது? Did you control your laughter? ஆமாம், தட் the biggest task இந்த படத்தில் வந்து லாஃப்டர் கண்ட்ரோல் மட்டும்தான். ஏன்னா ஐ வெனவர் ஐம் ஆன் சீன், தேர்ஸ் ஒன் சீன் எஸ்பெஷலி சிரிக்கணும்ன்ற ஒரு ஒரு இது இருக்கு எனக்கு. ஆனால் கேமரா என் முன்னாடி இப்படியே இருக்கு. ஸோ நான் வந்து இப்படி லைக் ஆக்டிங்லேயே நான் இப்படி மாதிரி இப்படியெல்லாம் பேக்லெல்லாம் பார்த்து, ஏன்னா இல்லைன்னா சிரிப்பு கண்டிப்பாக வந்துடும். அண்ட் ஸோ அதெல்லாம் நான் பண்ணி எப்படியோ மேனேஜ் பண்ணேன். ஆனால் இப்போ ஆஃப்டர் தே வாட்ச் திஸ் இன்டர்வியூ அவங்களுக்கு சீன் பார்க்குறப்போ புரியும் ஏன் நான் ஏன் பேக்குள்ளே பார்க்குறேன், நான் ஏன் எங்கே பார்க்குறேன்னு. ஏன்னா அவங்க ஃபேஸ் பார்த்தா நான் கண்டிப்பாக அப்படியே ஸ்பாட் ஆகலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து வாட் டுட் யூ லைக் டு சே டு ஆடியன்ஸ்? நாங்கள் எடுத்திருக்கிற இந்த படம் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான படம். அண்ட் இட்ஸ் எ நைஸ் ஃபிலிம், ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஜென்யூன் லவ்வோடு எடுத்திருக்கோம். ஸோ வர December 20th நீங்கள் தியேட்டர்ஸில் ப்ளீஸ் போய் பாருங்கள். செல்ஃபோனில் பார்க்காதீங்க. நான் இது ட்ரெய்லர் லான்ச்லேயும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த அந்த மாதிரி செல்ஃபோனில் பார்க்குற ஒரு படம் இல்லை. அண்ட் என் பிகெஸ்ட் திங் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த கல்ச்சர் மாறுது, அண்ட் ஐ ஹோப் திஸ் கல்ச்சர் டசன்ட் மூவ் சேஞ்ச், பிகாஸ் my first love for cinema came going to the theaters with my friends and family and watching. So on the culture, I hope will stay in our generation. Superb, yeah. Superb. So thank you so much. Last ah vandu unga kitta irundha andha malayala words vandu appadiye tamil audience ku appadiye parappi vittu appadiye povanga paapom. Cheta ini cheta bangirishta neenga dhaan kettinga theriyama cheta va cheta na annandanda இந்த வீடியோவை வழங்குவோர் டேசர் எட்டனா ரியல் காஸ்மெட்டிக் ஃபார் ரியல் பீப்புள்.